எனதருமை சிம்மராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2023 வருஷம் அக்டோபர் மாதம் நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகிற நல்லதொரு மாதம் அக்டோபர் மாதம். கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். சுக்கர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரிதய ஸ்தானத்துக்கு அதிபதி, அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் 3 இடத்திற்கும் 10 இடத்திற்கும் அதிபதி. அவர் வந்து இப்போ ராசியில் உட்கார்ந்துருக்காரு. 3 இடத்திற்கும் 10 இடத்திற்கும் அதிபதி அவர் வந்து இப்போ உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. இது உங்களுடைய முயற்சிகளையெல்லாம் வெற்றி பெற செய்ய போகிறது. நீங்கள் எந்தெந்த வகையில் முயற்சி எடுக்கிறீங்களோ, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் சம்பந்தமான முயற்சி இந்த மாதம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, அது கைகூடி வந்துடும். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் கைகூடி வரும். அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் திருமணத்திற்குரிய வரன் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அழகா பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்று கைகூடி வரும். 10 இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசியில் வந்து உட்கார்ந்தாரு. இது நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு தரும். இப்போ கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவங்க பலருக்கு வேலை இழப்புகள் பிரச்சனைகள் இருக்கு, பாருங்க, அது சால்வ் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, ஆனால் மாதங்கள் ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு ஆர்டர் வரமாட்டேங்குது. இன்னும் எப்போ நமக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்கன்னு தெரியலையே, எந்த ஊர்ல போடுவாங்கன்னு தெரியலையே, இப்படிலாம் ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் தனஸ்தானத்துக்கும் தைரியஸ்தானத்துக்கும் ட்ராவல் பண்ணுறார். 18 தேதி வரைக்கும் தனஸ்தானம், 18 தேதியிலேருந்து தைரியஸ்தானம் அவர் போய் உட்கார்றார். அப்போது பணத்தை ஈட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை நோக்கி செயல்பட ஆரம்பிப்பீர்கள். நல்ல பண வருமானத்திற்காக முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய தேடுதல் வெற்றி பெறும். உங்கள் தேடல் வெற்றியடையக்கூடிய ஒரு காலம். பணத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். உதாரணமாக ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஃபர்ட், இது ஜெயிச்சிருச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் பொருள் ஈட்ட முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக உங்கள் வாழ்க்கை சூழல் மாறிடும். நீங்கள் அந்த அளவுக்கு அது வந்து மிக முக்கியமாக நினைக்கிறீங்க, இது எப்படியாவது கிடைச்சிடணும் முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சி இந்த மாதம் வெற்றி அடையும். சிம்மராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய மாதம், எதிர்பார்க்குற கான்ட்ராக்ட் கிடைக்க போகிற மாதம். இதுல உங்க ஜாதகத்துல தனஸ்தானாதிபதி புதன் அவர் உச்சமா இருக்காரு. அவர் உச்சமா இருக்கும் போதுதான் உங்க ராசி அதிபதி சூரியன் போய் சேர்றாரு. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு பணத்தேடல் இருக்கிறது, தனஸ்தானாதிபதியோ உச்சமாக இருக்கிறாரு. ஆகவே நல்ல பண வருமானம் வந்து சேரும். நீங்க செய்யக்கூடிய தொழில அபரிமிதமான வருமானத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகுது. ஏற்கனவே சுபகாரியங்கள் கூடி வந்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி வரும்னு இருக்கு. இப்போ வியாபாரமும் நல்ல வெற்றி அடையும். வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பண வளர்ச்சி வரப்போகிறதுன்னு தெரிகிறது. இந்த சூரியன் புதன் இணைவு தனஸ்தானத்தில் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, வேற ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லாமே இப்போ சால்வ் ஆகும். அரசு துறைகள் சம்பந்தப்பட்ட சில கான்ட்ராக்டுக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். விஐபிகளுடைய நெருக்கம் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். பல பெரிய மனிதர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்களோடு உங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் டெவலப் ஆகும். உங்களுடைய தனஸ்தானத்தில் உங்கள் யோகாதிபதி வந்து உட்கார்ந்துட்டார். மிகப்பெரிய வெற்றி சார். உங்களுடைய பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று சேர்ந்திருப்பது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு மிகப்பெரிய தனவரவை கொடுக்க போகுது. உங்கள் தந்தை
ஒரு தொழில மிகப்பெரிய பிரபலமா இருந்திருக்கலாம், வெற்றியா இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு இப்ப கை கொடுக்க போகுது, நல்ல பெயர் பெற்று தரப்போகிறது. அவ்வளவு பெரிய வெற்றிகள் சிவராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுல பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவானுடைய பார்வை வேற ராசிக்கு இருக்கு. அப்ப பாக்கியாதிபதியுடைய அனுக்கிரகம் இருக்கு, பூர்வ புண்ணியாதிபதியுடைய அனுக்கிரகம் இருக்கு. நீங்க பாருங்க, அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாவது ஸ்தானத்துல உட்கார்ந்தார், அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஐந்து குடையவர் ஒன்பதிலிருந்து உங்களை பார்க்கிற போது உங்களுக்கு உயர்கல்வி யோகம் மிகச் சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்கார மாணவர்கள் ஒரு உயர்கல்வியை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது அருமையா கூடி வரும். ஃபாரின்ல போய் நான் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த வாய்ப்புகள் கூடி வரும். மெடிக்கல் ரீதியா ராசிலேயே சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் கேது இருக்கிறாரு. அப்போ நான் மெடிக்கல் மருத்துவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நீட் ப்ரிப்பரேஷன் பண்றேன், இல்ல மருத்துவ கல்விக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு சீட் நல்ல முறையில் கிடைக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சார். சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ உங்க பேச்சில் இருக்கும். மனசை திறந்து தாராளமா பேசுவீங்க சார். பொய்ய பேசினா தான் சார் மறைச்சு மறைச்சு பேசணும். ஒரு தடவை சொன்னது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த முறை பேசுறது கஷ்டம். உண்மையை பேசுறவங்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனை இல்லை, வெளிப்படையா நீங்கள் எப்பொழுதும் பேச முடியும். அதனால நீங்க வந்து மிக வெளிப்படையாக உங்களுடைய உள்மனதுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல போறீங்க. பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. பாக்கியாதிபதியுடைய துணையும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவு மிக திருப்திகரமாக இருக்க போகிறது. மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய யோகம் இருக்கு. இதுல வந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். ஆகவே இடைப்பட்ட காலத்தில் நீங்க ஏதாவது சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இப்போ அது தீரப்போகிறது. ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. இளைய சகோதரி உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாரு, உங்க மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்களுடைய மகளுடைய சப்போர்ட்னால பல குடும்ப பிரச்சனைகள் இப்ப தீரும். யோகமான காலம். இதுல யார்கிட்ட கவனமா இருக்கணும்னா ஏழுல சனி இருக்கு பாருங்க. அப்படி இருக்கும்போது சில நட்புகள் நம்மை காயப்படுத்துவார்கள், சில எதிரிகள் நல்லவர்கள் போல் நம்மளிடம் பழகுவார்கள். அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆறு ஏழுக்குடைய சனி ஏழுல இருந்துகிட்டு உங்களை பாக்குறாரு, எதிரி நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு உங்களோட நட்பு பாராட்ட வந்துகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கேன். இவர் நல்லவர் இவர் கெட்டவர் பாகுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். உங்க நட்புகளை நீங்க சீர்தூக்கி பார்த்து இவர் சிறந்த ஆளிய அவர்கிட்ட நட்பு வச்சுக்கலாம். நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, சிறந்த ஆள்கிட்ட நட்பு வச்சா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்ப என்ன ஆகுது, பாக்கிய ஸ்தானம் உங்களுக்கு புனிதப்படுகிறது. குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால சில தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. அப்படின்னா எண்ட் ஆஃப் திஸ் மந்த்ல ராகு விலகரா இருப்பாருங்க, மேஷத்தை விட்டு விலகி உங்க பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு போற குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு. இது மிகப்பெரிய வளர்ச்சிய உங்களுடைய பிசினஸ் ரீதியா, உங்க குடும்ப ரீதியா, கல்வி ரீதியாக, உங்கள் சுய கௌரவ ரீதியாக மிகப்பெரிய உங்களுடைய மாண்புகளை காப்பாற்றும் இப்போ குரு பகவான். ஆன்மீக கிரகம் இல்லையா குரு, அந்த குருவுடைய பார்வை உங்கள் மீது படுவதால் தெய்வீக வழிபாடுகள் மிகச்சிறந்த வெற்றியை தரும். குடும்பத்து மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும். நீங்க ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, அந்த ஃபீல்டுடைய சீனியர்ஸ் உடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். மூணாம் இடத்துல சுக்கிரன் பரிவர்த்தனைக்கு போறாரு, இல்ல ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாரு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சி. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருது, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வருகிறது. அந்த சூரியன் புதன் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் இருப்பது எழுத்தாளர்கள் விஞ்ஞானிகள் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமையப் போகிறது. அதே மாதிரி நீங்கள் இடக்கூடிய கட்டளையே இனி சாசனமாக மாறும், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்படி சூரியன் செவ்வாய் சேர்க்க பேச்சில் அப்படி ஒரு அதிகாரம், ஒரு கட்டளை, அது உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தும்.
ஒரு சிறந்த மாதம். அப்ப இளைஞர்கள் கேட்கிறாங்க, காதல் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கறீங்க. உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுகூலம் இருப்பதனாலே காதலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. பெண்கள் கேட்கறீங்க, எங்களுடைய பொருளாதார விஷயம் எப்படி இருக்கும்னு. ராசியில சுக்கிரன் ஏழுலேருந்து சனி பார்க்குது. ஆக உங்களுக்கு பிரமாதமான பொருளாதார வளர்ச்சி உண்டு, பெண்களுக்கும் உண்டு, பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம் மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், செல்வ நிலை உயர்தல் அப்படின்னு மிகப்பெரிய செல்வ செழிப்பு இப்போ கூடி வருது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்னெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும் அந்த அமைப்பு உண்டு. யாருக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும்னா மனைவியுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும் சிம்மராசிக்காரங்க, அது மிக முக்கியம். குடும்பத்து பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு, நல்ல தன லாபம் இருக்கும், மன நிம்மதி இந்த மாதம் இருக்கும், அது மிக முக்கியம். விட்டு போன சகோதர உறவுகள் கூட மீண்டும் வளரும், விட்டு போன நட்புகள் மீண்டும் வளரும். அப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. பண விவகாரங்கள் சாதகமாக இருக்கு, கொடுத்த பணம் திரும்ப வரலைங்கிற உங்களுக்கு நல்ல முறையில் பணம் வந்து சேரும். நகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடமானம் வைத்த நகைகளை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் மீட்க போறீங்க, அப்படி சூழ்நிலை சாதகமாக இருக்கு. புதுசாக வாகனம் வாங்குற யோகம், அது டூ வீலர் விரும்புகிறவங்களுக்கு டூ வீலர், ஃபோர் வீலர் விரும்புகிறவங்களுக்கு ஃபோர் வீலர், அப்படி அதிர்ஷ்டகரமாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு பெருகுது. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய வளர்ச்சி, நிறைய சந்தோஷம், சுபகாரியம் கூடி வருது, சூப்பர் மாதம். அதே மாதிரி கார்பரேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகித முன்னேற்றங்கள், அந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க, அடுத்த கட்ட முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மனை வழிபடணும். சிம்மராசிக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டால் நல்ல முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக வந்து சேரும். அதே மாதிரி உணவு பஞ்சம் தீரும் மாதம் இது. பலருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பலருக்கு, வறுமை வயப்பட்ட பலருக்கு அந்த வறுமையிலிருந்து விலகக்கூடியது, சாப்பாட்டு பிரச்சனையெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல முறையில் தீரும். ராசியை இந்த சனி பகவான் பார்க்கிறார், சிம்ம வீட்டை சனி பகவான் பார்க்கிற போது சிலர் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ கொடுக்கலாம், அந்த உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் வாராகிய மண் வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தை தரப்போகிற நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பேசியிருக்கோம், சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம், புதன் பகவானுடைய பெயர்ச்சியையும் கணக்கில் எடுத்திருக்கோம், அதுபோக சந்திரன் இந்த மாதம் வந்து ஒவ்வொரு ராசியும் சுற்றி வரக்கூடிய விஷயத்தையும் அடிப்படையாக வச்சுருந்தா உங்கள் ராசிக்கு இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மாதத்தில் விஷயம் என்னென்னா, மாலையபட்சம் போன மாதத்துடைய 30ஆம் தேதி மாலையபட்சம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதத்தில் முதல் 14 நாட்கள் அந்த மாலையபட்சம் இருக்குது. மாலையபட்சம்னா மகாலயபட்சம் பேர், அதாவது பித்ருக்கள், நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பூமிக்கு வந்து நமக்கு அருளாசி புரிவதற்காக இறைவன் வழங்கிய நேரம் இந்த மாலையபட்சம்ங்கிறாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க வச்சுக்கோங்களேன், நமக்கே வேலை வாய்ப்பு பிரச்சனை, இல்லை கல்யாண தடை, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்யாண தடை, இப்படி எது இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகுவதற்கு இந்த மாலையபட்ச காலத்தில் ஏதாவது ஒரு நாளாவது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், அது மிக முக்கியம். எல்லாரும் 15 நாளும் அதை செய்கிறவங்க இருக்காங்க, நாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நாளாவது மாலையபட்சத்தில் திதி கொடுத்தோம்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சங்கடகர சதுர்த்தி வருது. இந்த விசேஷத்தை நான் முக்கியமான நம்மளுடைய நிகழ்ச்சியில் அன்பர்களுக்கு சொல்லிட்டு வரேன். சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனை இந்த மாதம் உங்களை ரொம்ப ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு போக போகுது. என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அக்டோபர் 2, 31 சங்கடகர சதுர்த்தி. அதே மாதிரி ஏகாதசி எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் ஏகாதசி வருது. அதுக்கு விரதம் இருங்க, நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும்.
பிரதோஷம் வந்து 10ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் சர்வ ஏகாதேசியும் சொல்லிட்டேன். பிரதோஷம் சிவனுக்குரிய பிரதோஷம் வந்து 12ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் வருது. அந்த பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் பண்ணுவது, நம்ம மூதாதையர் செய்த பாவங்கள், நம்ம குடும்பத்தில் கூடிய பாவங்கள் எல்லாமே விளக்கும். இதில் மிக முக்கியமாக என் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த மாதம் 28ஆம் தேதி நைட்டு 29ஆம் தேதி அதிகாலை இந்த நேரத்தில் சந்திர கிரகணம் பிடிக்குது, சரிங்களா? சந்திர கிரகணம் பிடிக்குது. அதாவது எத்தனை மணிக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 28ஆம் தேதி நைட்டு 29ஆம் தேதி அதிகாலை 1:03 சந்திர கிரகணம் பிடிக்கிறது. அது எப்போ மோட்சம் அடைகிறது, முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு இந்த 2:20 சந்திர கிரகணம் முடியுது. எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர கிரகணம் அசுவினி நட்சத்திரத்தில் பிடிக்கிறதுனால இப்போ அசுவினி மகம் மூலம், அதே மாதிரி ரேவதி பரணி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் சந்திர கிரகணம் பிடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நைட்டு 28ஆம் தேதி நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு, ராத்திரி 6 மணிக்கு சாப்பிட்டு வயிறை காலியாக வச்சுக்கிறது நல்லது. சந்திர கிரகணத்தில் பிரகடண்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து கிரகண ரேகைகள் படாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஆக இந்த மாதம் வந்து பல நன்மைகளை செய்ய போகிற ஒரு நல்ல மாதமாக உங்கள் ராசிக்கு அமையுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு சொல்லியிருக்கோமோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க, மிகச்சிறந்த உன்னதமான நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின்படி ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. அதே மாதிரி வாஸ்து ஆலோசனை, உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பேர் வைக்கணுங்கிற நியூமராலஜி அட்வைஸ், இன்னும் சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல் அப்படின்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலேயோ அலைவீசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை முறைப்படியான கட்டணம் செலுத்தி நீங்கள் பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.